ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 25 அடிக்கு 39 அடி அளவுள்ள ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான். ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து தெற்கு வடக்கு வந்து 25 டிகிரி மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம், கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து 39 அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்ட்டிகோ போட்டுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டிக்கோ இருக்கும். போர்ட்டிக்கோ வழியே மெயின் டோர் வழியே நம்ம உள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஹால் கிடச்சிரும். அடுத்து ஹால்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஒரு ஓப்பன் இருக்கும், இந்த ஓப்பன் வழியே நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கிச்சன் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்கும், கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஏரியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங் கிடைக்கும். டைனிங் ஏரியா தாண்டி போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் வரும். ஸோ இதை நாம் வந்து ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாய்லெட் தாண்டி நம்ம போகும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வரும். ஸோ இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்துடும், அதாவது ட்ரெஸ்ஸிங் அண்ட் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போர்ட்டிகோ அண்ட் ஹால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈசானி மூலை, அதாவது வடகிழக்கு பகுதியில் வந்துருச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையில் வந்துருச்சு. அடுத்த டைனிங் அண்ட் டாய்லெட் ரெண்டுமே வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், அடுத்து பார்த்தீங்கன்னா வாயு மூலைங்கிற வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் அண்ட் டாய்லெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாயு மூலையில் வாஸ்துப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு 5 கேல் சைஸில் வந்து மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் டோர் வழியே ஹால் வழியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு 4.5 கேல் அல்லது 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் வழியே போகும்போது நம்ம கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் விட்டுருக்கு, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 கிலோ சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். அந்த ஓப்பன் வழியை நம்ம உள்ளே போகணும், இந்த காமன் டாய்லெட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 கிலோ சைஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது இதோட முடிஞ்சிடும். அடுத்தது இந்த ஓப்பன் வழியாக இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 3 கிலோ சைஸில் நம்ம ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கான டோரு. ஸோ இந்த பெட்ரூம் போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் 2.5 கிலோ சைஸில், அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். செகண்டரி பெட்ரூமான டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் 3 கேல சைஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதாக வந்து டோர்ஸ். நெக்ஸ்ட் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலில் வந்து 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ வந்துடும். கிச்சனில் நமக்கு ஒரு விண்டோ தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்க் பக்கத்தில் வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3x3 சைஸு. அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு விண்டோ, பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகத்தில் கிழக்கு பகுதியில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தில் வடக்கு பகுதியில் ஒரு விண்டோ வந்துடும். செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகத்தில் வந்து கிழக்கு ஒட்டியவாறு ஒரு விண்டோ வந்துடும். வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டுக்கு இங்கே சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர், அடுத்து ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு வெண்டிலேட்டர், அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வாஸ்துப்படி பார்க்கும்போது இது வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறப்ப தென்கிழக்கு பகுதியில் போடலாம் அல்லது வடமேற்கு பகுதியில் போடலாம். நம்ம வந்து வடமேற்கு பகுதியில் போடல, தென்கிழக்கு பகுதியில் போர்ட்டிகோவுக்கு பேரலாக போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து டோர் அண்ட் விண்டோஸ் அண்ட் வாஸ்துப்படி அமைக்கக்கூடிய லொக்கேஷன்ஸு. அடுத்து அந்த பிளானுடைய நம்ம சைஸ் என்ன பார்த்துடலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு 12 அடி வரும், இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம், அதாவது 12 அடிக்கு 8 அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஹால் பொறுத்த வரைக்கும் 11.5 அடிக்கு 16 அடி வரும். ஸோ அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11.5 ஹாலுக்கு வந்து 8 அடி வரும். டைனிங்குமே பார்த்தீங்கன்னா 11.5 ஹாலுக்கு 8 அடி வரும். அடுத்தது இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.5 அடிக்கு 6.5 அடி வரும். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 11.5 ஹாலுக்கு 11.5 அடி வரும். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் 6.5 அடி சேர்த்து வரும், அதாவது 11.5 அடிக்கு 11.5 ஹால் அடி வரும். அடுத்து ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் 4x5 சைஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டு 4x6.5 சைஸில் வர மாதிரி இருக்கும். நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கிழக்கு மேற்கு வந்து ஒரு 39 அடி வரும், தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 அடி வர மாதிரி இருக்கும். பில்டிங்கோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கொண்டு ஒரு 975 ஸ்கொயர் ஃபீட் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2.5 செண்டுக்கு பக்கத்தில் வரும், 2.23 செண்டு வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா வச்சு கட்டுறப்ப ஒரு 19 லட்சம் ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.